உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். என்னங்க வா போலாம். எங்க நில்லுங்க. ஏ ராகினி. அக்கா இங்க வா. இருக்கிற டென்ஷன்ல இவ வேற கடுப்பேத்துறா. இங்க வான்னு சொன்னேன். ஆ வர. என்ன விஷயமா இருக்கும்? எதுக்காக அத்தை சின்னத்தைய கூப்பிட்டுருப்பாங்க? வேலை எனக்கும் தெரியல காவியா. கொஞ்சம் வெயிட் பண்ணு. என்னக்கா வர சொல்லிட்டு அமைதியா இருக்க? எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. ஒரு அக்காவா உனக்கு நான் எப்பவுமே நல்லது செய்யணும்னு தாண்டி நினைப்பேன். உன்னோட வாழ்க்கையில நடந்த கசப்பான சம்பவங்களுக்காக தான் உன்னை நான் எப்பவும் எதுலையும் விட்டு கொடுத்துடாம இப்ப வரைக்கும் உன்னை தாங்கி பிடிச்சிட்டு இருக்கேன். சரிக்கா, இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே? இப்ப எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க? இத பார், நான் முழுசா சொல்லி முடிச்சிடுறேன். இது வரைக்கும் நீ என்னென்னமோ பண்ணிருக்க, நானும் போனா போகுது, நம்ம தங்கச்சி தானேன்னு அதையெல்லாம் பொறுத்துக்கிட்டு மன்னிச்சு கடந்து போயிட்டு இருக்கேன். ஆனா கொஞ்ச நாளா உன்னை பத்தி நான் கேள்விப்படுற எல்லாமே ரொம்ப மோசமானதா இருக்கு, ஏத்துக்கவே முடியாததா இருக்கு. அக்கா என்னக்கா சொல்ற? அப்படி என்ன பத்தி கேள்விப்பட்ட? அது எல்லாத்தையும் வெளிப்படையா சொல்ல எனக்கு விருப்பம் இல்ல. இத பாருடி, தயவு செஞ்சு உன்னை நீ மாத்திக்க. இனிமேவாவது இந்த குடும்பத்துக்கு எதிராக எந்த கெட்டதும் நினைக்காம ஒழுங்கா இரு. ஐயோ, நம்பத்தி அப்படி எல்லாம் பேசுறாங்க, என்னால நம்பவே முடியல. அது வந்து அந்த லைட் இருக்குல்ல. அக்கா நீ என்ன சொல்றனே எனக்கு புரியலக்கா. அக்கா யாரோ உன்கிட்ட என்ன பத்தி தப்பா சொல்லிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதான் போதும் போதும் ராகினி, நிறுத்து. யாரோ சொல்றது எல்லாம் கேட்டுக்கிட்டு பேசுறதுக்கு நான் ஒண்ணும் குழந்தை இல்ல. உண்மை எது பொய் எதுன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நான் ஒன்னும் முட்டாளும் இல்ல. என்னோட காதுக்கு வந்த செய்தி எல்லாமே முழுக்க முழுக்க உண்மைதான் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் உன்னை நான் இப்படி கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்கேன். ஆஹா, என்ன உண்மைன்னு தெரியலையா அக்கா? ஏதோ பொறி வச்சு பேசிட்டு இருக்காளே, என்னவா இருக்கும்? நம்மள வாய் விட்டு மாட்டிக்க கூடாது. Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.